ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்ஆர்பி கிளர்க் 2021க்கான மெயின்ஸ்க்கான ஃபைனல் செக்லிஸ்ட் சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அந்த வீடியோ தான் இது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜா செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி சரஸ்வதி பூஜா. ஸோ லைக் இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, ஹிந்து மட்டும்னு இல்லை, எல்லாருக்குமே நான் இதை விஷ் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்துட்டு அப்கமிங்ல நீங்க வர எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ PDF வந்து நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் கைஸ், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ அது இட்ஸ் உங்களோட அப்கமிங்கில் வர, நான் உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வர எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாஸ்ட் 6 மந்த்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா எல்லாமே கோ த்ரூ பண்ணிவிட்டேன். நீங்கள் ஃபைனலாக ஒரு லாஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ த ஃபைனல் செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு போகும்போது எதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால் லெட்டர்ஸ், கால் லெட்டர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரில் உங்களுடைய இன்விஜுவல் லெட்டரோட சீலோ சைனோ ஏதாவது ஒன்று இருக்கும், ப்ளஸ் மெயின்ஸ் கால் லெட்டர், ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ப்ரிலிம்ஸ் கால் லெட்டர் இஃப் சப்போஸ் நீங்கள் தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா, இதோட எஃப்ஐஆர் காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட ஃபைல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற வசதி இல்லை இருக்கா, இல்லை ஆன்லைனில் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த ப்ரிலிம்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த இதை கொடுத்து அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி, இஃப் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா? இதை மேபி ப்ரிலிம்ஸ் இனிமேல் எழுத போகிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை நீங்கள் பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸு ஒரு 3 போட்டோஸ் கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி, ஓகேங்களா? ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் அதோடைய டூப்ளிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ், ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான மாஸ்க்கு அண்ட் தென் ஒரு வாட்டர் பாட்டில் தேவைன்னா கூட, வாட்டர் பாட்டில், பென்னு, அதெல்லாம் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். பென் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கனால உங்களுக்கு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் எனிவே நீங்கள் மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், அவ்வளோதாங்க கைஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க. ஒரு திஸ் இஸ் ஆல் த பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் அகெயின் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு ஃப்ரீ 800+ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் இதெல்லாம் இருக்கிற லைக் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டனாக வந்து ஒரு ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல் ஓவர் போர்டிலேருந்து கொடுக்குறாங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அப்கமிங்கில் வர மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க் எழுத போகிறவங்க கூட இது தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்கிறது, நீங்கள் போகிற வரைக்கும் கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கலாம்னா உங்களுக்கு நிறைய மார்க் ஸ்கோரிங் பூஸ்ட் பண்ணி விட போகிற லைக் டாப்பிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஃப்ரீ கண்டென்ட்னால இட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகே? நெக்ஸ்ட், ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு நீங்கள் ஏன்னா நேற்றுக்கு நைட்டு தான் நமக்கு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கோட ரிசல்ட் வந்திருந்துச்சு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர்ஆர்பி பிஓ எழுதிருக்கலாம், ஆர் நீங்களே ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுதி செலக்ட் ஆகாமல் போயிருந்திருக்கலாம், ஆர் செலக்ட் ஆகியிருக்கலாம். ரெண்டு கேட்டகரிஸ்க்குமே நான் சொல்கிறது, இங்கே செலக்ட் ஆகியிருந்தாலும் நெக்ஸ்ட் நமக்கு இன்டர்வியூ ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டெஃபினட்டாகவே நம்ம கிளியர் ஆகிடுவோங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் போவோம். பட் எட் அதுலேயுமே என்னென்னா, இதில் இதில் ஒரு 10 இப்போ 4000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, 400 பேர் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தெர் ஆர் சான்ஸ், 50-50 சான்சஸ் வி மே கெட் செலக்டட் அண்ட் மே நாட் கெட் செலக்டட். ஸோ அதுக்காக இந்த கிளர்க் மெயின்ஸை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நான் தான் செலக்ட் ஆகிட்டேனே, கிளர்க் மெயின்ஸில் எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு மெயின்ஸுக்கு வந்துடாதீங்க. இன்டர்வியூவில் நமக்கு என்ன வேணாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் நம்ம நம்பணுங்கிறது வேறு விஷயம். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கிளர்க் மெயின்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு நெக்ஸ்ட், செலக்ட் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் லோவாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் கையில் இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் இருக்குது, என்ன கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், மைண்டை கம்ப்ளீட்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களால் முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டை மட்டும் கொண்டு வாங்க. கண்டிப்பாக திரும்பி
நம்ம மீண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னா நமக்கு 2 டேஸில் எக்ஸாம்ஸ் இருக்குங்கும் போது நம்ம அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய மாக் டெஸ்ட் கொஞ்சம் எடுங்க. தென் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து எதாவது புதுசு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸில் எனக்கு மேபி மேக்ஸ் ஆப்டிடியூடில் ஸ்பீடு கொண்டு வரணும்னா மேபி அதில் டிஐஸ் மட்டும் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். மற்றபடி எதுவுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்காதீங்க. இதுதான் கைஸ், ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் மைண்டை நல்லா கண்டிப்பாகவே நீங்கள் மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவ் மைண்ட். அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வேணா இருக்கலாம், ஏதாவது லாஸ்ட் டைமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு டென்ஷனையோ நீங்கள் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணி தரப்போகிறது கிடையாது. பட் இந்த பாசிட்டிவ் மைண்ட் டெஃபினட்டாகவே உங்களுக்கு பூஸ்டிங்காக இருக்கும் கைஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு ஆர்ஆர்பி பிஓ முடிஞ்சிருச்சு, பிஓட மெயின்ஸ் முடிஞ்சிச்சு, எஸ்பி கிளர்க்கோட மெயின்ஸ் முடிஞ்சு, இது எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டுமே வந்து டஃபராக தான் இருந்துச்சுன்னு தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே காலை வரை விட்டுச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஆர்ஆர்பி கிளர்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட தயவு செய்து போகாதீங்க, ஓகேங்களா? ஆனால் ஆர்ஆர்பி கிளர்க் அந்த மாதிரி இதை மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இது இதை விட ஈஸியாகவும் இருக்கலாம், இதை விட டஃபராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் மிச்சம் உங்களுக்கும் வரும். ஸோ அந்த டைமில் ஓகே, உங்களுக்கு அந்த டைமில் டஃபராக இருந்தாலும் ஓகே, எல்லாருக்கும் டஃபராக தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டராகவும் எடுத்துக்காதீங்க. அந்த டைமில் மைண்டை கம்ப்ளீட்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் மேக்ஸிமம் இதில் வந்துட்டு அதாவது அக்யூரஸியும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்க. இஸ் அக்யூரஸி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அக்யூரஸியும் நான் மெயின்டைன் பண்ணணும், அதை தாண்டி கம்ப்ளீட்டாக நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணணும். மிச்சவங்களுக்கு எப்படி இருக்குமோ ஆர் ப்ரீவியஸ் இது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கம்பேரிசன் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, ஸ்பீடு உங்களுக்கு வராது. ஓகே, இந்த மாதிரி இதுவும் டஃபாக தான் இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும், அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஸுக்கும் வர வேண்டாம். கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பென் பேப்பர் எடுக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ கால்குலேஷன்ஸ்லாம் போட முடியுமோ மேக்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் சொன்னது, மேம் நான் டிஏலாம் நிறைய பண்ணேன் பட் எனக்கு தப்பாக ஆன்சர் வந்துருச்சு, ஸோ அதுலேயே டைம் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பாக வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் இதில் வைக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மைண்ட் அதில் வைங்க. தென் உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது கேஸ், உங்களுக்கு இப்போ நம்ம நமக்கு என்ன சொல்கிறது ஓவரால் டைமிங்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸ் ஆப்டிடியூடை வந்து மேபி நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ரிமைனிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு மேக்ஸ் ஆப்டிடியூடை லாஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ தட் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன். ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து இஃப் சப்போஸ் டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. டஃப்பாக இருந்தாலும் ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்கிறது ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் உங்களுடைய மெயின்ஸில் உங்களோட மார்க்ஸை கம்ப்ளீட்டாக பூஸ்ட் பண்ண போகிறதே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இஃப் சப்போஸ் அதுவும் உங்களுக்கு காலை வர விட்டுட்டாலும் திரும்பவும் சொல்கிறது தான் ஓகே, இது டஃப்பாக இருந்ததுன்னா மிச்சவங்களுக்கும் டஃப்பாக இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். பட் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதுலேயும் அது அக்யூரஸி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சும்மா மார்க் பண்ணணும் நினைக்காதீங்க, அக்யூரஸி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் டஃப்பாக இருந்துச்சுன்னா மிச்ச செக்ஷனை கோட்ட விட்றாதீங்க. இதோட மைண்ட் செட்டில் மிச்ச செக்ஷனை கோட்ட விடாத அளவுக்கு மைண்ட் லெவலில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப மைண்டில் வைங்க. இதை தாண்டி அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுறது நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், இங்கிலீஷ், நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை என்ன சொல்கிறது அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபோக்கஸ்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எந்த செக்ஷனுமே இன்னொரு செக்ஷன் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு உங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றீங்க, இப்போ எழுதும் போது நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும், என்னால் முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பாக கொண்டு வாங்க, ஓகேங்களா? இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அன்னைக்கு காலையில் கூட ஏதாவது டென்ஷன்ஸ் இருந்தால் கூட தூக்கி போட்டுருங்க, எக்ஸாம் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ மைண்டில் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், நெக்ஸ்ட் அக்யூரஸி, அப்புறம் பாசிட்டிவ் மைண்டு, நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை தாண்டி வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே கீஸ், ஜஸ்ட் ஓகே கீஸ். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.